மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கு அகத்தீசனின் ஆசி வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கு வணக்கம். இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி காரணம் தொடர் தான். அது தொடருடைய ஆற்றல், அந்த தொண்டர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்து புரூதி செய்கிறார், அவர்களுக்கும் தலை வணங்குகிறேன். ஆக ஒரு சங்க வளர்ச்சிக்கு தொண்டர்களும் புரூதி செய்கிற மக்கள் தான் இருக்கணும். ஆக சும்மா அதே சும்மா நான் காலையில் எழுந்திருப்போம். அகத்தீசா அடியருக்கு ஜாதி சக்தியோட அவதான் கடமை செஞ்சுட்டு இருப்போம். அவதாயா போகும்போது அகத்தீசா அகத்தியா சொல்லுவோம், என்ன பூஜை ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிறார், பக்தி தான் நட ஊதிபத்தி இல்லை, வெள்ளுபூர்த்தி. பக்தி என்பது முருகா அகத்தீசா ராமலிங்க சாமிகளே மாடிக்கு வாசலா, இந்த பாதூர் பார்வை பாருப்பா, எதுக்கடா நீ பெற்ற பேரு பற்றி அடியன் பெறணும், அதுக்கு தான் கேட்டோம். வேறு ஒன்றும் எனக்கு வேணாம், பெற்ற பேரு பற்றி அந்த மரபில் பெருவோட கொடுத்தேன், அவன் தான் கேட்டோம். இதை பக்தி தீர்ந்து போச்சு, என்ன வேணும் கேட்டான், இனி பிறவாத இருக்கணும், அதுக்கு அருள் செய்யணும், அந்த வைராக்கி வேணும், தினமும் திருவடி உருகி தியானிக்கணும், அதுக்கு அருள் செய்யணும். நீ ஒன்று சேர்ந்தா போதப்பா, இவ்வளோ பிரச்சனைக்கலாம், ஆனால் உன் திருவடியை நாம தினம் தொட்டு வணங்கணும், ஆசைப்படணும். அடியே நீ பெற்ற பெண் பத்திய பேருனா அவள் தான். இது கொஞ்சம் ஒரு பக்தி தான் பக்தி, இதுதான் சந்திரிகா பக்தி, சந்திர பக்தி எவ்வாறு பக்தி தான், வேலுக்கு பக்தி தான், எல்லாம் எதுக்கு ஆகாது, ஒன்றே ஒன்று சரணாகதி தான். நீ பார்த்து எதையும் செய்யலப்பா, எதையும் உனக்கு எதையும் செய்ய முடியும், ஆனால் பெண்ணாக்கு பெண்ணாக்கு எவ்வளோ பாவிகள் ஆசையை சித்தி பெற்றிருக்கான். நானும் பாவி தான், எனக்கு தெரியும், நான் பாவினும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆக இணையற்ற அவர் செய்யணும், கையெழுந்தணும், நான் செய்த பாவம் எனக்கு தெரியாது, ஆகவே என்னை எனக்கு உணர்த்த வேண்டும், எந்தெந்த வகையில் நான் பாவியாக சொல்லணும். ஆக உணவில் பாவி, பசியாட்டே பாவின்னா கறி சாப்பிடும் உயிர் கூட செஞ்சு, அது எதாவது சொல்லிட்டு ஆளாக சொல்லிட்டு இருக்காங்க, கடைப்பிடிக்க சின்ன விஷயம் இல்லை. அதை சைவ உணவுப்பிலே கடைப்பிடிக்கிறது ராமலிங்க சாமி ஆசி விடும், அகத்தீஸ்வரர் ஆசி விடும், ஞானிகள் அத்தனை பேர் ஒரே தினமும் தான். ஆக இந்த சங்கம் உலகத்தில் ஒரு முக்கியமான சங்கம், அடே உலகத்திலே ஒரு முக்கியமான சங்கம், நாம உண்மை தான். இந்த சங்கம்தான் உலகத்துக்கு வழிகாட்ட போகுது, இந்த சங்கம்தான் உலகத்துக்கு ஒரு தலைமை தாக்க போகுது, சங்கம்தான் தொடர்கதான் செய்ய போகிறாங்க. தெரியும் அவள் ஆற்றல் எழுது, நாம புண்ணிய படம் உள்ள மக்கள், ஞானிகள் ஆசி பெற்ற மக்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.